தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்குறது அல்டிமேட் இனிங் தமிழ் சேனல். இப்போ நம்ம சேனலில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 7600 ரூபா வரையும் வந்து கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்படி அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவைண்ட் நம்ம வந்து போயிட்டு வரலாம். ஸோ ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு இகாயின் அப்படின்ற மாதிரி ஒரு நியூ ஏர் ட்ராப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் பண்ணப்பேன் ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கு, இதில் வந்து வராது அப்படின்ற மாதிரி நிறையா வந்து சொன்னாங்க. இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்துச்சு. அப்போதைக்கு நமக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ அதுக்கப்புறமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் வந்து கொடுத்தோம். நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து வித்ரா எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வித்ரா வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் பக்கம் அந்த வீடியோ வந்து நான் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெக்னிக்கலான வேர்ட்ஸும் நான் வந்து யூஸ் பண்ணல, நார்மல் யூசருக்கு புரியிற மாதிரி அந்த வீடியோ நான் வந்து பண்ணியிருந்தேன். அப்பையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து இல்லை. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபாலோ வந்து பண்ணல, நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் நான் இப்போ வரை கரெக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணி நான் வந்து வித்ரா எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 16ஆம் தேதி டிசம்பர் 16ஆம் தேதி அதாவது ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி கூட நான் வந்து இதில் வந்து வித்ரா எடுத்திருக்கேன். ஸோ எவ்வளோ காயின்ஸ் வந்து வித்ரா எடுத்திருக்கேன் அப்படின்ற பாருங்கள், இ காயின் இங்கே வந்து தெரியும் உங்களுக்கு. ஸோ எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 79,500 காயின் ஒன் டைமு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு 500 காயின் வந்து வித்ரா எடுத்தேன். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 131 USD வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். எந்த அக்கௌண்ட்டுக்குனா நம்ம காயின் ஸ்விட்ச் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ காயின் ஸ்விட்ச் அக்கௌண்ட்டில் அந்த USDT இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்துட்டேன். இதில் வந்து ட்ரான்சாக்ஷன் நான் காட்டுறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள் இந்த 131 USD வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வித்ராவும் எடுத்திருக்கேன், அதாவது சேல் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அக்கௌண்ட்டுக்குனா என்னோட பேடிஎம் பேமெண்ட் பேங்க்குக்கு நான் வந்து வித்ரா எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு லைவாக வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க, என்னோட பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேமெண்ட் ரிசீவ் ஃப்ரம் கேஷ் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி வந்துருக்குங்களா. ஸோ எவ்வளோ வந்து ரிசீவ் ஆயிருக்குன்னா 9,840 ரூபா. ஸோ நம்ம கன்வெர்ட் பண்ண இகாயினோட ரேட் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 9,840 ரூபா. ஸோ எவ்வளோ பேமெண்ட் வந்து நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இயர் ட்ராப்ஸ்லாம் நம்ம வந்து வரப்போ ஃபஸ்ட்டு வந்து கன்சிடர் பண்ணாமல் விடாதீங்க அப்படின்னு நான் வந்து இதுக்காக தான் சொல்கிறேன். ஃப்யூச்சரில் வந்து நமக்கு வந்து கை கொடுக்கும்னு நான் வந்து சொல்கிறதுக்கான காரணமும் இது தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ பேமெண்ட் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் மந்த்லி இதில் வந்து வித்ரா எடுப்பேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நான் அவங்க சொன்ன ஸ்டெப்பெல்லாம் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். அந்த அப்டேட்டும் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் நான் வந்து அப்டேட் வந்து நான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி வீடியோவும் நான் வந்து பண்ணேன். ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டெப்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் கூட இ காயினை வித்ரா எடுக்க முடியும். அதுக்கான வித்ரா வீடியோவும் நான் வந்து போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதை பார்த்து நீங்கள் வந்து வித்ரா வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. சப்போஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு நியூ ஏர் ட்ராப், சூப்பரான ஏர் ட்ராப் ஒன்று லான்ச் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லான்ச் ஆகிற எல்லா ஏர் ட்ராப்பும் கொண்டு வர கிடையாது, செலக்டடாக மட்டும் நம்ம கொண்டு வரோம். ஸோ எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து கண்டென்ட் கொண்டு வரோம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு சூப்பரான கண்டென்ட் இருக்குது, நமக்கு ஒரு சூப்பரான ஏர் ட்ராப் இருக்குது. அது என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து நமக்கு ஏர் ட்ராப் வந்து கொடுக்குறாங்கன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அது எந்த ஆப் மூலியமாக வந்து தராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் மூலியமாக தராங்க. என்ன காயினாக வந்து தராங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏஏ காயின் அப்படின்ற மாதிரி ஒரு காயினாக வந்து தராங்க. இந்த காயினை வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இது நார்மலாக ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு குரோமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சைன் அப் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன்ற மாதிரி இருக்கா, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணி நம்ம இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கெட் வெரிஃபை கோடுன்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கேப்சா வெரிஃபை பண்ணுறதா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு நான் வந்து சொன்னேன். இது வந்து எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கீழே பாஸ் பட்டன் மாதிரி ஒன்று இருக்கா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற இந்த இமேஜும் வந்து மூவ் ஆகும் உங்களுக்கு. எப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நான் பாதி வரை மூவ் பண்ணியிருக்கேன். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரை வந்திருக்குங்களா. ஸோ என்னன்னா இந்த இடத்துல இந்த எம்டி பாக்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக அந்த இடத்துல அசம்பிள் வந்து பண்ணணும் நம்ம. ஸோ இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள், இந்த பாக்ஸை கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து நீ பாட்டணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். ஸோ இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கணுன்றக்காக இந்த சைடில் நவுத்தி வந்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த பாக்ஸில் வந்து கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கேப்சா வந்து வெரிஃபை ஆயிரும். ஓகேங்களா.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களோட பாஸ்வேர்டு வந்து எப்படி செட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு கேப்ஸ் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு நியூமெரிக் நம்பர் வந்து இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் கோடு, என்னோட இன்வைட் கோடு ஆட்டோமேட்டிக்காக அட்டாச் ஆகி வந்துடும். ஸோ அதை அப்படியே விட்டாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரெஃபர் கோடு நீங்கள் யாராச்சும் கொடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்மிட் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் ஃபோன் மூலமா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஆண்ட்ராய்டு மூலமா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிருங்க ஆப்பை. ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு மேன் மாதிரி ஒரு சின்ன இமேஜ் கொடுத்துருக்காங்களா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருப்பீங்களா, அந்த பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து சிம்பிளாக லாகின் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைன் அப் பண்ணோன்னே ஃப்ரீயாக காயின் வந்து கொடுத்துட மாட்டாங்க, ஏர் ட்ராப் கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு நம்ம வந்து ஒன்று பண்ணணும், அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டெய்லி வந்து மைனிங் பண்ணணும். இதில் மைனிங்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கிடையாது, சிம்பிளாக நீங்கள் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணணும்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரென்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை டெய்லி டெய்லி ஒன் கிளிக் வந்து பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்படி டெய்லி நீங்கள் வந்து ஒன் கிளிக் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா டெய்லி 10 AI காயின் வரை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதாவது ஒரு ஏஐ காயினோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறது லான்ச் பண்ணுறப்ப $1 வரை வந்து போகும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 காயின் வரை கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டாலருக்கு அப்ராக்சிமேட்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா 760 ரூபா வரை கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இது எவ்வளோ வரை நம்ம மேக்ஸிமம் மைனிங் பண்ணி காயின் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம், டெய்லி டெய்லி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு என்ன லிமிட் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 100 AI காயின், அதுதான் லிமிட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம 100 AI காயின் கிடைக்கிற வரை நம்ம மைனிங் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 100 AI காயினோட வேல்யூ எவ்வளோ வரும் ஃபியூச்சரில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7600 ரூபா வரையும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சொல்லியிருந்தேன், ஒவ்வொருத்தருக்கும் 7600 ரூபா வரையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதோட கிரிப்டோட நம்ம ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூடவும் செய்யலாம், குறையும் கூட செய்யலாம், லான்ச் ஆகிறப்ப கம்மியாக கூட வரலாம், இல்லை $1 மேலே கூட நமக்கு வந்து வரலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எதையும் நம்ம அன்பிரடிக்டபிள் தான், நம்மளால் ப்ரெடிக்ட் வந்து பண்ண முடியாது, ஓகேங்களா. ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு நமக்கு வந்து சும்மா கிடைக்குது, அதை வந்து லாகின் பண்ணுறோம், டெய்லி வந்து ஒன் கிளிக் பண்ணி நம்ம வந்து இந்த காயினை வந்து வாங்கி வச்சுக்கிறோம், அவ்வளோதான் நண்பா வந்து கான்செப்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வித்ரா ஆப்ஷன் எதுவுமே வந்து அவைலபிள் வந்து கிடையாது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஏர் ட்ராப் நமக்கு கொடுக்குறாங்க, ஃபியூச்சரில் அவங்க லான்ச் பண்ணுறப்ப தான் நமக்கு இந்த வித்ரா ஆப்ஷன் எல்லாமே நமக்கு வந்து வரும். ஸோ அந்த டைமில் தான் நம்ம வந்து வித்ரா வந்து பண்ண முடியும். இதே சேம் இகாயினில் நம்ம சொன்ன அதே கான்செப்ட் தான், ஓகேங்களா. ஓகே நண்பா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெஃபர் பண்ணால் நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம மைனிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0.4 சம்திங் வந்து கொடுத்துருக்காங்களா, இதே நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இந்த மைனிங் ஸ்பீடை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோ அப்கிரேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெஃபர் லிங்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி அது மூலயமா அவங்கள ரிஜிஸ்டர் பண்ண வச்சு இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காப்பி யூஆர்எல்னு இருக்கா, இதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டீங்கன்னா அது காப்பி ஆயிரும். ஸோ அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி அவங்கள ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிடுங்க, ஓகேங்களா. இப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுற மூலிமா உங்களுக்கு மைனிங் ஸ்பீடை எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் ஹேஸ் ரேட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ சிம்பிளாக இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீட்டெயிலாக எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க, எத்தனை ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணால் நமக்கு எவ்வளோ ஹேஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் 0 to 6 ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணுற வரையும் நமக்கு இதே சேம் ஸ்பீடில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 0.4 AH ஸ்பீடில் வந்து ஹேஸ் ரேட் வந்து நமக்கு மைனிங் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7 to 15 மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணுறப்ப நமக்கு 0.8 ஆகும் மைனிங் ஸ்பீடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 16 to 29 ரெஃபர் வந்து பண்ணுறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.2 AH அதாவது மைனிங் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு மேலே வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு டெய்லி மைனிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 1.8 AH மைனிங் ஸ்பீடு வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணுற மூலிமா உங்கள் மைனிங் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இன்க்ரீஸ் பண்ணுற மூலிமா காயின்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இதுதான் நண்பா வந்து கான்செப்ட். ஸோ இந்த ஏர் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு இப்போ தான் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம கிளைம் பண்ணி மட்டும்தான் வந்து வைக்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த காயினை வந்து லான்ச் பண்ணலாம், இல்லை ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ்னால லான்ச் பண்ணாமல் கூட வந்து போகலாம். நம்ம வந்து எந்த ஒரு வேலையும் செய்யலை, ஜஸ்ட்டு சைன் அப் பண்ணி மட்டும்தான் வைக்க போகிறோம். ஸோ வந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கு, இதே தான் அந்த இ காயின்லேயே நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் அது வந்துச்சு, எவ்வளோ வித்ரா எடுத்திருக்கேன்
அதை முதற்கொண்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா நண்பா? அதே மாதிரி இவங்க ஒருவேளை நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, அதாவது காயின் வந்து லான்ச் பண்ணி எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து எப்படி வித்ரா எடுக்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் நான் கண்டிப்பாக வீடியோ வந்து பண்ணுறேன். அதே மாதிரி இதில் வேறு ஏதாச்சும் அப்டேட் வந்து உங்களுக்கு தெரியணும்னாலும் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல்லையே நான் வந்து அப்டேட் வந்து கொடுப்பேன். நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள், தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.